வெல்கம் டு டெய்லி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு தேசம் இரண்டு பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது அதில் ஒரு பிரதேசம் பிரிக்கப்பட்ட தினம் முதலே நாடாக அங்கீகரிக்கப்பட்டது மற்றொரு பிரதேசம் இன்று வரை தனி நாடு என்கிற அங்கீகாரத்துக்காக போராடி வருகிறது இதில் அங்கீகரிக்கப்பட்ட நாடு இஸ்ரேல் அங்கீகாரத்துக்காக போராடி வருவது பாலஸ்தீனம் இஸ்ரேல் யூதர்கள் பெரும்பான்மையாக வாழும் ஒரு மத்திய கிழக்கு நாடு இங்கு எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான யூதர்கள் வாழ்ந்து வருகின்றனர் சுமார் இருபது சதவீத இஸ்லாமியர்களும் பத்து சதவீதத்துக்கு குறைவாக கிறிஸ்தவர்களும் உள்ளிட்ட சிறுபான்மையினரும் வாழ்ந்து வருகின்றனர் மற்றொரு பிரதேசமான பாலஸ்தீனம் இன்று வரையில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதியாக தான் குறிப்பிட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுதான் பாலஸ்தீனம் ஐநாவில் அப்சர்வர் ஸ்டேட் என்கின்ற அந்தஸ்தை பெற்றது இங்கு தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமான இஸ்லாமிய மக்களே வாழ்ந்து வருகின்றனர் மேற்கு கரை காசா என பாலஸ்தீனம் இரண்டு பகுதிகளாக பிரிந்துள்ளன இஸ்ரேலில் கணிசமான அளவில் வாழ்ந்து வரும் அரேபியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது அரேபியர்கள் வாழ்கின்ற பகுதியில் இஸ்ரேல் சட்டவிரோதமான குடியிருப்புகளை ஏற்படுத்தி வருகிறது யூதர்களுக்கான தனி நாடாக இஸ்ரேலை மாற்றும் முயற்சியில் அங்குள்ள ஆட்சியாளர்கள் சில சட்டங்களையும் அமல்படுத்தி வந்தனர் பாலஸ்தீன நில அபகரிப்பு இஸ்லாமிய மக்களை ஒடுக்குவது என்பது போன்ற நடவடிக்கைகளால் மத்திய கிழக்கில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு எதிராகவே இருந்து வந்தன இஸ்ரேலுக்கு அதிகம் அமெரிக்கா துணை போவதாகவும் இஸ்லாமிய நாடுகள் குற்றம் சாட்டி வந்தன இதன் காரணமாக இஸ்லாமிய நாடுகள் போக்குவரத்து ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட பொருளாதார உறவுகள் என எந்த உறவும் இஸ்ரேலுடன் வைத்துக் கொள்ளாமல் இருந்தன முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீட்டால் சில இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுடன் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மத்திய கிழக்கு போர் நடைபெற்ற போது கிழக்கு ஜெருசலேமை இஸ்ரேல் கைப்பற்றியது ஒருங்கிணைந்த ஜெருசலேமே தங்கள் தலைநகரம் என்று அந்நாட்டு அறிவித்தது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் பாலஸ்தீனர்கள் வருங்காலத்தில் கிழக்கு ஜெருசலேம் எங்க தலைநகராக இருக்கும் என்று கூறி வருகின்றனர் கிழக்கு ஜெருசலேமின் பழமையான பகுதியில் அமைந்திருக்கிறது அல் அக்ஷா மசூதி இதுதான் இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது பெரிய புனித தலம் மசூதியை சுற்றியிருக்கும் பெஸ்ட் வால் என்ற ஒரு பக்கச் சுவரை டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கிறார்கள் யூதர்கள் இதனை தங்கள் புனித தலமாக கருதுகின்றனர் அவர்கள் எனவே இஸ்ரேலும் பாலஸ்தீனும் ஜெருசலேமே புனித நகராக கருதி வருகின்றனர் பெரும்பான்மையான உலக நாடுகள் ஜெருசலேமே இஸ்ரேலின் தலைநகராக ஏற்கவில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே மோதல் மேலும் வலுப்பெற தொடங்கியது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இயங்கி வருகிறது ஹமாஸ் போராளிகள் அமைப்பு இஸ்ரேலை எதிர்த்து போராடி வருகிறது இந்த அமைப்பு இஸ்ரேல் ராணுவத்தை எதிர்த்து பலமுறை போர் செய்து வருகிறது ஹமாஸ் அமைப்பு ஹமாஸ் படை ஒரு தீவிரவாத அமைப்பு என நெடுங்காலமாக குற்றம் சாட்டி வருகிறது இஸ்ரேல் நெடுங்காலமாகவே கிழக்கு ஜெருசலேமில் அதிக அளவில் வாழும் இஸ்லாமியர்களை வெளியேற்றும் முயற்சியில் யூதர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அங்கு அடிக்கடி பிரச்சினை ஏற்பட்டு கலவரங்களாக மாறும் குறிப்பாக ரமலான் நெருங்கும் நேரத்தில் அங்கு வன்முறை வெடிப்பது வழக்கம் ஆண்டுதோறும் ரமலான் நெருங்கும் நேரத்தில் கிழக்கு ஜெருசலமை கைப்பற்றியதை கொண்டாடும் வகையில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதியில் யூதர்கள் கொடியுடன் அணிவகுத்து நடத்தி வருகின்றனர் இந்த அணிவகுப்பின் போது இருதரப்பினருக்கும் இடையே மோதல்கள் உண்டாகும் இந்த ஆண்டு அணிவகுப்பு நடப்பதற்கு முன்பாகவே மோதல்கள் ஏற்பட்டு வருகின்றன ரமலான் மாதத்தில் கிழக்கு ஜெரிசலுமில் உள்ள டமாஸ்கஸ் கேட் பிளாசா என்னும் இடத்தில் இஸ்லாமியர்கள் கூடுவது வழக்கம் கடந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி இஸ்லாமியர்கள் அங்கு கூடுவதை தடுக்கும் வகையில் தடுப்புகளை அமைத்தது இஸ்ரேல் காவல்துறை இதையடுத்து ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்று அல் ஷா மசூதியில் தொழுகை நடத்தி வருகின்ற சில கட்டுப்பாடுகள் விதித்தது இஸ்ரேல் இதையடுத்து கிழக்கு ஜெருசலேமில் பதற்றம் அதிகரிக்க தொடங்கியது தொடர்ந்து பாலஸ்தீனர்கள் சிலரை அவர்கள் வாழும் பகுதியிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேற்றதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் கடந்த மே மாதத்தில் இஸ்ரேல் காவல்துறையினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ்ஷா மசூதியில் மோதல் ஏற்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் காயமடைந்தனர் அதே மாதத்தில் பாலஸ்தீனர்கள் அல்லாஹ்ஷா மசூதியில் தொழுகையில் ஈடுபட்டிருந்தபோது மசூதிக்குள் நுழைந்து சோதனை நடத்தியது இஸ்ரேல் ராணுவம் யூதர்கள் நடத்தியிருக்கும் இருக்கும் பேரணியில் கற்கள் வீசுவதற்கு இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த சோதனை நடத்தியதாக தெரிவித்தது இந்த சோதனையின் போது இஸ்ரேல் ராணுவம் அங்கிருந்த பாலஸ்தீனர்களை தாக்கியதாகவும் தகவல் சொல்லப்படுகின்றன இதையடுத்து இரு தரப்பினர்களும் இடையே மோதல் வெடித்தது அல் அக்ஷாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தியது ஹமாஸ் அமைப்பு இதை தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது ஹமாஸ் அமைப்பின் தலைமை அலுவலகத்தின் மீது குண்டு வீசி தரைமட்டமாக்கியிருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் இந்த தாக்குதல்களில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த குழந்தைகள் சிலரும் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராக்கெட் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது ஹமாஸ் அமைப்பு ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலால் உயிர் சேதம் ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தது இவ்வாறு இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபடுவதால் ஜெருசலமில் போர் சூழல் நிலவி வருகிறது இந்தியாவுக்கான ஐநாவின் நிரந்தர தூதர் திருமூர்த்தி கூறுகையில் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் இந்தியா ஆழ்ந்தாக்கரை கொண்டிருக்கிறது காசாவிலிருந்து ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதற்கு கண்டனங்களை பதிவு செய்கிறோம் இருதரப்புக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அமெரிக்காவும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் ஆழ்ந்தாக்கரை கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறது மேலும் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் இணைந்து ஒரு தீர்வை நிறுவ வேண்டும் பாலஸ்தீனர்களும் இஸ்ரேல்களும் சுதந்திரம் பாதுகாப்பு செழிப்பு உள்ளிட்ட அனைத்தையும் சமமாக பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என அமெரிக்கா தெரிவித்தது இஸ்ரேலும் பாலஸ்தீனும் தாக்குதலை நிறுத்திக் கொண்டு அமைதி காக்க வேண்டும் என ஐக்கிய அரபு நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது மேலும் பாலஸ்தீனிய குடிமக்களுக்கு இஸ்ரேல் போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதோடு அவர்களுடைய மதத்தை கடைபிடிப்பதற்கான உரிமையும் வழங்க வேண்டும் அல் மசூதியின் புனிதத்துக்கு கேடு விளைவிக்கும் நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக மோதலை நிறுத்திக் கொள்ளுங்கள் முழு போரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் அமைதியை மீட்டெடுக்க ஐநா அனைத்து முயற்சிகளும் செய்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது உலக நாடுகளை சேர்ந்த மக்கள் பலரும் ஜெருசலேமில் அமைதி திரும்ப வேண்டும் என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இந்த விவகாரத்தில் விரைவில் ஒரு தீர்ப்பு ஏற்பட்டு அங்கு அமைதி திரும்பும் என நம்புவோம் நன்றி